நம்ம வேதத்தில் மிகவும் முக்கியமானது. ஒன்று அன்பு, ஒன்று அன்பு. எல்லா நியாயப்பிரமாணம் தள்ளி இயேசு நம்ம கொடுத்த ஒரே ஒரு கட்டளை அன்பு. பிறகு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் நம்ம எல்லா காரியத்திலும் உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். சரியா? அடுத்தது, நம்ம வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்து போல தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் சாந்த குணம் உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டும். சமாதான பண்புகளாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லை, நாம் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் வைக்கும் போது நம்மளால் ஆன வெட்கம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல், மற்றவர்களுக்கு தீங்கு நினையாமல், மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு கிரியை நம்ம செய்வதில் காணப்பட வேண்டும். நற்கிரிகளை நம்ம செய்ய பழகணும், பெருகணும். இது மாதிரி சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மெயின் ஒரு த்ரெட்டு மாதிரி நம்ம அது போய்கொண்டிருக்கிறது. இவளை நம்ம செய்தோம்னா ஆண்டவர் நம்ம உலகத்தில் ஏன் வைத்துக்கிறார், நம்ம இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக வேண்டும். இயேசு கிறிஸ்து போல அப்படி அன்பிலும் மன்னிக்கிற சுவாபத்திலும் அந்த தயவிலும் நற்குணத்திலும் தாழ்மையிலும் நம்ம கிறிஸ்துவை போல நம்ம மாற வேண்டும். அவர் அன்புள்ளவராக இருந்த போல் நாமும் அன்புள்ளராக நம்ம வாழ்க்கையிலே செய்யணும். ஏன்னா நம்முடைய சோபம் மாறணும். இது என் மேல் விழுந்த கடமை. ஏன் என்ன, உங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பூரண புருஷராக தேறினவராக ஒரு நல்ல ஒரு மனவாட்டியாக நிறுத்த வேண்டியது தான் சபையினுடைய கடமை, சபையின் போதருடைய கடமை. ஆசீர்வாதமான செய்தி, ஓகே, ஆசீர்வாதமான செய்தி கொடுத்து அதோடு ஓய்ஞ்சிரும். ஆனால் நமக்கு வாழ்க்கையில் துன்பங்களும் தேவைகளும் கண்ணீரும் அது நம்ம சாவுற வரைக்கும் ஓயப்போகிறதே இல்லை. ஆனால் தேவன் நம்மை ரட்சித்து இந்த உலகத்தை நம்மளை வைத்திருப்பது எதற்காக, நம்ம கிறிஸ்துவை போல மாற. அல்லேலூயா. அப்படி உபதேசத்தில் நம்ம நிலைத்திருக்க, நம்ம மரிக்கும் போது கிறிஸ்துக்குள் மறித்து ஆண்டவர் வரும்போது அந்த கிரியை அவர் நாம் செய்த கிரியைக்கு தக்க பலனை நாம் தந்து பரலோகத்தில் நம்ம பெரிய பாக்கியவனால் இருக்கும்படியாகத்தான் நம்முடைய வாஞ்ச. ஆராதனை என்பது இங்கே வந்து ஒரு அரை மணி நேரம் நடத்துகிறாங்களே அது ஆராதனை இல்லை, இவங்க மியூசிக் போடுறாங்களே அது ஆராதனை இல்லை, இங்கே நம்ம பாட்டு பாடுறோமே அது ஆராதனை இல்லை. நீங்கள் உட்காந்துட்டு நீங்கள் வந்து பாட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு காணிக்கப்பட்டு போகிறீங்களே அது ஆராதனை இல்லை. நம்முடைய வாழ்க்கையே ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய ஜீவமே ஆண்டவர் விரும்புகிற ஆராதனையாக இருக்க வேண்டும். அதை தான் நான் உங்களுக்கு தொடர்ந்து நடத்தி கொடுக்குறேன். சும்மா இங்கே வந்துட்டு பாட்டு பாடிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் சாங், சம் ஸ்லோ சாங், கொஞ்சம் ஆவியில் நிறைஞ்சி எல்லாம் நல்லது தான். ஆனால் அது உண்மையான ஆராதனை இல்லை. ஆண்டவர் அருவே இருக்குல்ல, அது ஆண்டவர் நம்மத்தில் எதிர்பார்க்கல. ஆண்டவர் நம்ம சிருஷ்டித்தது அவர் ஆவியோடும் உண்மையோடும் எக்காலத்திலும் எப்பொழுதும் பயபக்தியாக அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். அது தான் ஆண்டவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய சித்தம். சரியா? அதனால் இந்த ஆராதனை குறித்து நான் உங்களுக்கு அடிக்கடி அந்த நம்ம லாஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், எதற்காக நம்ம சபை கூடி வருகிறோம், அன்பிற்கும் ஐக்கியத்திற்கும் நற்கிரியைக்கும் நம்ம கூடி வருகிறோம். இந்த மூணு சேர்ந்து நல்ல ஒரு மிக்சர், அன்பு, ஐக்கியம், நற்கிரியை. இதில் நம்ம வந்து வாழ்க்கையை நம்ம இணைத்து கொள்ளணும், இதில் நம்ம வாழணும். முதலாவது நீங்கள் குடும்பத்தில், நீங்கள் உங்கள் சொந்த குடும்பத்தில் நீங்கள் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் அன்புள்ளாக இருக்கணும். கணவன் மனைவி இடத்துல, மனைவி பிள்ளைகள் இடத்துல, அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தார் இடத்துல நீங்கள் இந்த அன்பு ஐக்கியம் காட்டணும், நற்கிரியை காட்டணும். அதுக்கு பிறகு நீங்கள் சபையில் வந்து நீங்கள் காட்டலாம். அதுக்கு பிறகு உலகத்தில் உங்களுடைய அன்பையும் உங்களுடைய நற்கிரியும் ஐக்கியத்தை நீங்கள் காட்டலாம். புரியுதா? அதனால் இந்த வசனத்தை கேட்குற நீங்கள் ரைட், முதலாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் கத்தரை ஆராதிக்கணும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேவிப்போம். அதை நம்ம முதல்ல படிக்கணும். இந்த நம்ம பேசுகிற காரியங்கள் இங்கே நீங்கள் வந்துட்டு நீங்கள் போகிறது இது இல்லை, இங்கே கேட்டுட்டு அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணணும். அல்லேலூயா. இங்கே வசனத்தை கேட்டு வீட்டில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால் நம்ம முதலாவது இந்த ஆராதனை நீங்கள் எங்கே தொடங்கணும், உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் தொடங்கணும். ரெண்டாவது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இந்த ஆராதனை தொடங்கணும். மூன்றாவது நீங்கள் உங்கள் குடும்பங்களில், உங்கள் குடும்பங்களில் இந்த ஆராதனை நீங்கள் ஆரம்பிக்கணும். பிறகு நீங்கள் வசிக்கிற இடத்துல, பிறகு சபையில், பிறகு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் உலகத்தில் அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதா? அதனால் உபதேசம் கடினமாக இருந்தாலும்
தயவுசெய்து நீங்கள் இந்த வார்த்தைகளை என்ன இதே பேசுகிறதே பேசிக்கிறான்னு நினைக்காதீங்க. இது தான் முக்கியமான காரியம். நம்ம வாழ்க்கையை கிறிஸ்து போல மாற்றுகிற வசனங்கள் இது தான், சரியா? அதனால் நம்ம ஆண்டவரை இவ்விதமாக ஐ மீன் அன்பிலும் ஐக்கியத்திலையும் நம்ம ஐ மீன் நற்கரியிலும் நம்ம பெருக வேண்டும். இந்த அன்பு ஐக்கியம் இருக்கும்போது நான் என்ன பண்ண, சாந்த குணமெல்லாம் இருக்கணும், பொறாமல் இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, தீங்கான காரியம் செய்யக்கூடாது. யோசித்து பாருங்கள், சின்ன சின்ன காரியத்தை எப்படி கோவம் வருது நமக்கு, வீட்டில் என்ன மாதிரி கோவம் வருது, என்ன பிரயோஜனம் வசனத்தை கேட்டு. ஒரு பொறுமை இருக்கணும், ஒரு சாந்த குணம் இருக்கணும். அது எப்படி இருக்கும், அன்பு இருந்தால் எல்லாமே இருக்கும், ரைட்? சி, நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் இவ்வளோ ஊழியம் பண்ண, தட் இஸ் நாட் த மேட்டர் அட் ஆல். சாத்தான் உங்களை சோதிக்கும் போது நீ எப்படி இருக்கிற, அதுதான் கேள்வி. சாத்தான் உங்களை சோதிக்கும் போது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் அனுப்பும் போது நீ எப்படி இருக்கிற, அதுதான் உன் வாழ்க்கை, அதான் உன் சாட்சி. வீட்டில் உன்னை இரிட்டேட் பண்ணுவாங்க, கணவன் உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க, மனைவி உன்னை பிள்ளைகளை இரிட்டேட் பண்ணுவாங்க. அந்த டைமில் உன்னுடைய சாட்சி என்ன, பொறுமையாக இருக்கிறியா, சகிக்கிறியா? சபையின் காரியங்களில் உங்களுக்கு உங்களை சாத்தான் உங்களை இரிட்டேட் பண்ணுவான், அதில் எப்படி அபிஷ ரியாக்ஷன் யோசித்து பாருங்கள். வேலை ஸ்தலத்தில் எல்லா காரியத்திலும் சாத்தான் நம்மளை சோதித்து கொண்டே இருப்பான். ஆண்டவரும் நம்முடைய பசுத்துக்காக, நம்முடைய பூரணத்துக்காக ஆண்டவரும் ஒரு காலத்தில் ஒரு பக்கம் நம்மை அவர் நம்ம பரீட்சை பார்த்து கொண்டுக்கிறார். இதில் நம்ம ஜெயிக்கணும்னா வசனத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். சோத்தனை வரும்போது அதை நீங்கள் சகிக்கணும், அதை நீங்கள் பொறுக்கணும், அதை சாந்தமாக நீங்கள் அதை வெல்லணும். சும்மா கோபப்படுறது ஒன்றும் பிரயோஜனம், பெரிய பெரிய காரியம் இல்லை. காரியங்களை விபரமாக செய்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஒவ்வொரு காரியத்திலும் உன்னுடைய சாந்த குணம், உன்னுடைய பொறுமை, உன்னுடைய தாழ்மை, உன்னுடைய தயவு, உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய நீதி, நியாயம் எப்படி இருக்குது யோசித்து பாருங்கள். இதுதான் ஏன் ஆராதனை, இதுதான் ஆராதனை, ரைட்? சும்மா அங்கே வாசிக்கிறது பெருசு காரியம் இல்லை, வந்து ஒர்ஷிப் பண்ணுறது பெரிய காரியம் இல்லை, பாட்டு பாடுறது பெரிய காரியம் இல்லை. நம்ம ஜீவியத்தில் ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் இருக்குதா? நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை நீங்கள் பண்ணுறீங்களா? அதுதான் முக்கியம். சும்மா வசனத்தை கேட்டு கேட்டு போய் பிரயோஜனமே இல்லை. ஜீவியத்தில் அது உங்களுக்கு அந்த காரியங்கள் வரும்போது அதில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அதுதான் பெரிய முக்கியமான காரியம். புரியுதா? ஆவிக்குரிய ஜீவியம் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்க்கை மிகவும் கடினமான வாழ்க்கை தான். ஏன், ஆண்டவர் அந்த மாதிரி பாதி தான் என்னை கடந்து சென்றார். இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி பாதையை தான் அவர் கடந்து சென்றார். அதான் சொல்கிறாரு ஆண்டவர், தன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். அப்போது நமக்கு இந்த சிலுவையின் பாதை விசுவாசி கண்டிப்பாக உண்டு, நமக்கு பரீட்சை உண்டு, சோதனை உண்டு. அது வேறு சோதனை நம்மளாக போய் சிக்கிக்கிறது. ஆண்டவர் நமக்கு பரீட்சை டெஸ்ட்டு நமக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். ஏன், நம்முடைய பரிசுத்தம் விளங்க, நம்ம ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர, நம்முடைய விசுவாசம் வளர, இன்னும் ஆண்டவர் அதிகமாக ருசி பார்க்க ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அநேக டெஸ்ட் அனுப்பி கொண்டே இருப்பார். அதில் நீங்கள் வெல்லணும், சரியா? அடுத்த பாயிண்ட்டு என்ன, ஏழாவது பாயிண்ட்டு, யோவான் 4:23-24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். யார் விரும்புகிறாரா? நம்ம ஹெவன்லி ஃபாதர் அவர் அந்த மாதிரி விரும்புகிறாரு. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அல்லேலூயா. அடுத்து ஒரு ஆறார், நம்ம எப்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுக. ஏன், நம்முடைய தேவன் ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியாக இருக்கிற அந்த தேவனை நம்ம ஆவியில் தான் நம்ம தொழுந்து கொள்ள முடியும். அதனால தான் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னா ஆவிக்குரிய ரகசியங்களை, நம்ம ஆவியாக இருக்கிற தேவனுடைய காரியங்களை, மகத்துவங்களை நம்ம இந்த சரீரத்தில் நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. அது நமக்கு அந்த பரிசுத்தாண்டவர் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது தான் அந்த ஆவியானவர் ஆவிக்குரிய ரகசியங்களை, ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய அந்த நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய காரியங்களை நமக்கு அவர் போதிப்பார். அந்த காலத்தில் தொழுது கொள்ள வந்தாங்க. எப்படி வந்தாங்க? ஃபிசிக்கலாக வந்தாங்க, ஃபிசிக்கல் பாடியோட
எருசலேமுக்கு வருவாங்க இல்லையா. சமாரிஸ்திரி சொல்றார், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேம் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அவங்க இந்த மாதிரி ஒரு மலையில் இல்லை, மெயினாக எருசலேம் ஆலயத்தில் அவங்க தொழுது கொள்வாங்க. அந்த பண்டிகை நாட்களில் எல்லாரும் ஊருக்கு போயிட்டு அவங்க ஃபிசிக்கலாக அவங்களுடைய மாம்ச சரீரத்தில் தன்னுடைய மாம்ச சரீரத்தில் மாம்ச பலத்தில் மாம்ச அறிவில் அவர்கள் வந்து ஆண்டவரே ஆராதித்து வந்தார்கள். அவர் வரும்போது பாவம் செய்வாங்க, நிறைய பாவம் செய்துட்டு அதுக்கு பலியாக பரிகாரமாக ஆடியோ மாடியோ புறாவையும் கொண்டு வந்து அங்கே வந்து பலியிடுவாங்க. கத்தர் யூ காட் ஃபெட் அப் வித் திஸ் ஆஃபரிங், இந்த சாக்ரிஃபைஸில் அவங்க பாவம் செய்ய வேண்டிய அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒரே தரம் நமக்காக பலியிட்டப்பட்டதினால இனி நம்ம பலியிட செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய தேவகுமாரன் நம் ரட்சகர் நமக்காக அவர் பலியிடப்பட்டதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இனி அது மாதிரி காளையோ ஆடையோ குருவியோ நம்ம பலியிட வேண்டியில்லை. அதனால் ஆனால் சொல்கிறாங்க, ஆண்டவரை நீங்கள் ஆவியாக இருக்கிற தேவனை எப்படி கொள்ளணும், ஆவியில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, சரியா? ஆனால் இந்த மாம்சத்தில் இருக்கிற இந்த அசுவசியோட நம்ம வந்து ஆண்டவரை நம்ம தொழுது கொள்வது அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு பரிசுத்தமான ஆராதனை கிடையாது. நம்ம நம்முடைய இருதயத்தில் நம்ம சரீரத்தில் பயங்கரமான கரைகளை வைத்து கொண்டு பரிசுத்தமுள்ள தேவனை நம்ம தொழுது கொள்ள முடியாது. அப்போது அந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஆவியாக இருக்க தேவனை நம்ம தொழுது கொள்ள வேண்டாம். நம்ம ஆவினாலே நம்ம நிரப்பப்பட்டு ஆவியினால் பரிசுத்தமாக்கப்பட்டு ஆவியினால் வழிநடத்தப்பட்டு ஆவியினால் பாதுகாக்கப்பட்டு ஆவியினாலே கர்த்தர் யார் என்பதை நம்ம அறிந்து கொண்டு நம்ம ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். பிறகு ஆண்டவர் நம்ம எப்படி தொழுது வேணுமா, உண்மையோடு அவரை உண்மையோடு நம்ம அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது நல்லா கவனிங்க. இந்த உண்மை நம்ம சொல்லும் போது எது எதில் நம்ம உண்மையாக இருக்க வேண்டும் என்று நம்ம பார்க்கணும். உண்மையாக தொழுகணும்னா வந்து பயபக்தியாக நம்ம இப்படி வந்து ஃபிசிக்கலாக வந்து அது உண்மை கிடையாது. அதை நான் சொன்னது போல் ஆராதனை எங்கே தொடங்கணும், முதல்ல நம்ம நம்ம உள்ளத்தில் தொடங்கணும், பிறகு குடும்பத்தில் அந்த உண்மை காணப்படணும், பிறகு சபையில் காணப்படணும், பிறகு கத்துடைய காரியங்களில் கத்தருக்கு முன்பாக நம்முடைய எஜமானர்களுக்கு முன்பாக நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கு முன்பாக ஆண்டு கொடுத்துற சகல ஆசீர்வாதத்தில் நம்ம உண்மை உள்ள காணப்பட வேண்டும். கத்துடைய வசனத்தின்படி நம்ம ஜீவித்தோமானால் அதுதான் ஆசீர்வாதம் கொண்டு வரும். ஆண்டு சொல்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிறார். புரியுதா? உண்மை உள்ளவன் பரிபூர்ணாது. இப்போ புரியுதா நான் எதை பிரசங்கம் பண்ணுறேன்? ஆசீர்வாதத்தை பிரசங்கம் பண்ணல, பரிபூர்ணத்தை பற்றி பிரசங்கம் பண்ணல. நீ உண்மையாக தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீ உத்தமமாக நடந்தால் தான் கர்த்தர் உன் வாஞ்சையை நிறைவேற்றி வருவார், அவரும் கூட இருப்பார். புரியுதா? அப்போது கீழே எரு போட்டு வளர்த்தா அது ஆட்டு கனி அணு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், சரியா? அதனால் உண்மை, அப்போ இந்த உண்மை எங்கெங்கே காணப்பட வேண்டும்? 2 ராஜாக்கள் 23, ஆ கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். மிகவும் அழுதான். உன்னால் உத்தமமான ஒரு ராஜா அவனை ஆண்டவர் சொல்லும்போது திடீர்னு ஜோலியெல்லாம் முடிப்பா, உன் கணக்கெல்லாம் முடி, நீ உன்னை எடுத்துக்கொள்ள பண்ணும் போதே அவன் ஆண்டவர்ல கேட்குறான், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நான் ஜீவித்தேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் முன்பாக அவன் கேட்குறான். பார், யார்கிட்ட போய் யார்கிட்ட போய் சவால் விடுறாரு? ஆமாம், கத்திரிட்ட போய் சவால் விடுறாரு. அதே மாதிரி தாவீதம் விடுறாரு பார்த்தீங்களா, சங்கீதம் 26:1-2, கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி வாழ்க்கை நம்ம வாழணும். அதுக்கு தான் நான் உங்களுக்கு செய்தியை கொடுக்குறேன். இப்படி ஆராதனை என்ன? ஆண்டவரை தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையுள்ளவராக காணப்பட வேண்டும்.
அல்லேலூயா. மனுஷன் பார்க்குறானோ இல்லையோ, தேவன் கர்த்தர் நம்ம ஊருக்கும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். கர்த்தர் என்னை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு முன்பாக என்னை மனுஷன் பண்ணிட்டு கலப்பட நின்றேன், நான் உமக்கு முன்பாக நான் உண்மையும் உத்தமமாக ஜீவிக்கிறேன், நீர் என்னை சோதித்து பாரோ, என்னை நீ பரீட்சித்து பாரோ அப்படின்னு அவன் தாவீது சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு ஆண்டவர் முக்கியமாக உண்மை உத்தமாக இருந்தனே அப்படின்னு சொல்லி எசேக்கா சொல்கிறாரு. ஆண்டவர் ஜபத்து கேட்டாரா? ரெண்டு பேர் ஜபத்து ஆண்டவர் கேட்டார். அதனால் அருமையான சபை விசுவாசிங்களே, நல்லா கவனிங்க, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கணும். ஆமாம், ஆண்டவர் முன்பாக மறைய பொருள் ஒன்றுமே இல்லை. விசுவாசிங்க, நம்ம சபையில் இருக்கவங்க எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு பயத்தை ஜீவித்து கர்த்தருக்கு முன்பாக உண்மையும், கர்த்தருக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக இல்லை, கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக எல்லா காரியத்தில் இருக்க நம்ம பழகிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அவருக்கு உண்மையான ஆராதனை, அதுதான் அவருக்கு உண்மையான ஆராதனை. ரெண்டாவது பாயிண்ட், எபிரேயர் 3:5, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். தேவனுடைய வீட்டில் அவர் உண்மையுள்ளவனாய் இருந்தார். யாரு? மோசே. ஆமா, கர்த்தருடைய, கர்த்தர் தனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார். அவர் பிள்ளைகளை எகிப்திலிருந்து மீட்டு அவர்களை கானான தேசத்துக்கு கொண்டு போடியான ஒரு பெரிய ஒரு பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார். அந்த பொறுப்பில், அந்த காரியத்தில் மோசே கர்த்தருடைய காரியத்தில் அவருடைய வீட்டில் அவன் உண்மையுள்ளவளாய் இருந்தான். அல்லேலூயா. அதனால் நாமும் கர்த்தருடைய வீட்டிலே, கர்த்தருக்கு செய்கிற ஆராதனையில் சில காரியங்கள் உங்கள்கிட்ட ஒப்பெடுத்துக்கிறோம், சில பணத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம், சில ஐ மீன் காரியங்கள்லாம் உங்கள் கை கண்ட்ரோல் இருக்குது. எல்லாவற்றையும் உண்மையில் இறக்கணும். அல்லேலூயா. அது சின்ன காரியமாலும் சரி, பெரிய காரியமாலும் சரி, விசேஷமாக பண விஷயத்தில் நம்ம கர்த்தருடைய வீட்டில் உண்மையுள்ளவராக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால் நாம் கர்த்தர் நம்ம கொடுத்த அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும் முடியாக, அவருடைய ஜனங்களை வழி நடத்தும் முடியாக, அந்த அவர் கொடுத்த அந்த வீட்டில் அதில் நம்ம உண்மையுள்ளாக காணப்பட வேண்டும். சரி, அடுத்தது நம்ம எப்படி இருக்கணும்? ஊழியத்தில் இருக்கிறவங்க 1 Corinthians 4:2, மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா? ஆமாம், உக்ரானக்காரன். ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் எல்லாரையும், சபையில் மட்டுமல்ல, நம்ம ஆண்டவர் ரட்சித்த பிள்ளைகளை எல்லாரையும் அவர் என்ன பண்ணிக்கிறாரு? உக்ரானக்காரனாக, ஆண்டவருடைய அம்பாசிடர்ஸாக, ஆண்டவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நம்ம அங்கங்கே அவர் வைத்திருக்கிறார். விசுவாசியே, நீ சும்மா இங்கே வந்து மட்டும் போகிறதில்ல, நீ எங்கே இருந்தாலும் சரி நீ கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும், இயேசு கிறிஸ்து சாட்சியாக இருக்கணும். விசுவாசியாக இருந்து நீ உனக்கு கொடுத்துக்கிற காரியத்தில் எல்லாவற்றிலும் என்ன, நீ உண்மை காணப்பட வேண்டும். சரியா? சரி, அடுத்தது யோவான் 8:14, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது, ஏனெனில் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறிந்திருக்கிறேன், நீங்களோ நான் எங்கே இருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியீர்கள். அதனால சி, நம்ம குறித்து நம்முடைய காரியங்களை குறித்து சொல்லும் போது அதில் உண்மை இருக்கணும். சரியா? இது வந்து உங்களுக்கு லேசாக தெரியும். நம்ம மற்றவங்கள்ட்ட பழகும் போது, ரைட், நம்ம என்ன சொல்கிறோம் நம்மளை பறித்து, மற்றவங்க நம்மளை மதிக்கணும், மற்றவங்களை காட்டிலும் நம்மளை மேலாகணும்னு காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அநேக நேரத்தில் நம்ம குறித்து ஒரு பொய்யா ஒரு சாட்சியை நம்ம சொல்லிடுறோம். இவர் ஒன்றுமே இருக்காது, அங்கே கஞ்சி சேர்த்துருப்பார், எங்கள் வீட்டில் 5 bedroom இருக்குது தெரியுமா? ஆமாம், நாங்கள் வந்து சாப்பிட்டா பொண்ணு தட்டில் தான் சாப்பிடுவோம், அங்கே பித்தளை தட்டு கூட இருக்காது, ரைட், ஏன்னா யார் போய் பார்த்தாங்க? சரியா? அப்படி நம்ம குறித்து நம்மளுக்கு மற்ற எல்லா காரியத்திலும், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், எனக்கு அவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும்னா ஒன்றுமே தெரியாது. அவனை சும்மா பேர் தான் கேள்விப்பட்டிருப்பான், எனக்கு அந்த மினிஸ்டர் தெரியணுவான், கொஞ்சம் இட்னு போனான்னா அங்கே வழி தான் வழி ஓடிடும், ஆள் வரைய மாட்டான். அந்த மாதிரி தன்னை குறித்து என்ன பண்ணுறது, பெருமையாக பொய்யா சாட்சி, ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து உண்மையான சாட்சி சொன்னார். அல்லேலூயா. அதனால் நல்லா கவனிங்க, நீங்கள் உங்களை குறித்து மற்றவங்கள்ட்ட நீங்கள் பேசும்போது
உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய குடும்பத்தை பற்றி, உங்களுடைய வேலையை குறித்து, உங்களுடைய குடும்பங்களை குறித்து நீங்கள் பேசும்போது ஜாக்கிரதையாக இருங்க, அதில் உண்மையர் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ரைட்டா? இங்கே வந்து சாட்சி சொல்லும் போதும் ஜாக்கிரதையாக இருங்க. ரைட்? கதிர சமூகத்தில் வந்து சாட்சி சொல்லும் போதும் ஜாக்கிரதையாக இருங்க, அதில் உண்மை காணப்பட வேண்டும். அடுத்தது இதில் உண்மையாக இருக்கணும். அதிகாரியாக வைப்பேன். இதெல்லாம் தெரியும், நல்லா கவனிக்கப்பா. கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகமாய் வைப்பேன். இன்னும் நாங்கள் இந்த வசனம்லாம் நல்லா படிக்கணுங்க. ஓகே, நம்ம ஆண்டவர் நமக்கு சில தாளுந்துகள் பிறகு இருக்கட்டும், தாளுந்து பிறகு இருக்கட்டும். கத்தர் உங்களுக்கு அங்கங்கே ஒரு வேலையில் வைத்திருக்கிறார். உங்களுக்கும் சில பொறுப்பு இருக்குது. பணத்தை உங்களுக்கு கையில் கொடுத்துருப்பாங்க, சில பொறுப்புகளை கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணும்? உண்மையாக இருக்கணும். ரைட்? நீங்கள் கொடுத்து உங்களுக்கு வேலை சேர்த்தல கொடுத்த உங்களுக்கு அந்த கிருபையில் கத்தர் கொடுத்த அந்த அந்த வேலை உங்களுக்கு அந்த ஞானத்தில் கத்தர் கொடுத்த அந்த கிருபையில் நீங்கள் இருக்கும்போது அதில் நீங்கள் உண்மையாக கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கத்தர் அந்த கம்பெனியில் உன் ஆசீர்வாதத்தை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. முதல்ல உண்மையாக இருக்கிறது, அப்புறமா கொஞ்சம் போன உடனே உனக்கு சோதனை வரும். ஓகே, இதில் நம்ம ஒரு பர்சன்டேஜ் அடிக்கலாம், சரி இதில் கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கலாம், இந்த இந்த பணத்தில் கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கலாம், அவங்ககிட்ட கொஞ்சம் பேரம் பேசி அவனுக்கிட்ட ஒரு அண்டர் கட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர் உங்களுக்கு கிருபையாக கொடுத்த வேலை, கிருபையாக கொடுத்த ஞானம், கிருபியாக கொடுத்த அந்த தாளந்துகளை நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, கத்தர் அதே கம்பெனியில் ஆசீர்வத்து உயர்த்துவார், உங்களுடைய சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுவார், உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் தருவார். புரியுதா? எங்கே இது தாளந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், கத்தர் உங்களுக்கு கொடுக்குற ஞானம், உங்களுக்கு அந்த அறிவு, உங்களுக்கு கொடுத்த வேலை எல்லாமே அது தாளந்து தான் இல்லையா? நல்லா அக்கௌண்ட் வைக்கிறீங்க, அது ஒரு தாளந்து தான். நல்லா பேசி பிஸ்னஸ் கொண்டு வரீங்க, அது ஒரு தாளந்து தான். பெரிய கம்பெனி மேனேஜ் பண்ணுறீங்க, அது ஒரு தாளந்து தான். ஒரு பெரிய பெரிய காரியெல்லாம் நீ முடிச்சு முடிக்கிறீங்க, அதெல்லாம் தாளந்து தான். நீ எங்கே இருந்தாலும் விசுவாசியே, நீ இருக்கிற இடத்துல நீ உண்மையாக இரு. உன்னை கொடுத்துக்கிற பொறுப்பில் தாளந்துகளில் நீ உண்மையாக இரு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அதே மாதிரி ஆண்டவர் கொடுத்த கிருபையாக கொடுத்த தாளந்துகளில் வரங்களில் நம்ம உண்மையாக இருக்கும்போது கர்த்தர் நம் மூலமாக பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா அந்த சென்ட்டு பாட்டில் உள்ள சென்று போயிட்டாலும் வாசம் இருந்து தான் இருக்கும். நீ உண்மையாக இல்லைன்னா ஆண்டை சென்ட்டு எடுத்துன்னு போயிடுவார், ஆனால் வாசம் இருக்கும், உள்ள சரக்கு இருக்காது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? புரியுதில்ல? அதனால் கத்தருக்கு, கத்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானம், சுகம், தாளந்து, கிருபை, வரங்கள், வேலை ஸ்தலத்தில் கொடுத்த உங்களுக்கு பொசிஷன் எல்லாத்துலையும் நீங்கள் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆராதனை. உங்கள் கம்பெனி அவன் சொல்லணும், இவனை நம்பி நான் எதுனாலும் எதுவும் கொடுக்கலாம்யா, இவன் இருக்கிறதுனால தான் என் கம்பெனி உள்ள பெருத்தது, இவனை நம்பி என் கம்பெனியை விட்டுட்டு நான் போகலாம், இவர் இருக்கிறதுனால இவன் பணத்தில் எந்த மோசடியோ வேணும், எனக்கு எந்த விதமான குழி தோண்ட மாட்டான்னு அந்த நம்பிக்கை விசுவாசியை உன்னை குறித்து கம்பெனிக்கு அவனுக்கு தெரியணும், உன்னை ஆலோசனை அவனுக்கு தெரியணும். அதில் நீ உண்மையாரு, கத்தர் உன்னை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. அதுதான் உண்மையான ஆராதனை. சரி, அடுத்தது யோபு 33:3 படிங்க. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும், உண்மைக்கு ஒத்திருக்கும், நான் அறிந்ததை என் உதடுகள் சுத்தமாய் வசனிக்கும், நான் உதடுகள் சுத்தமாய் அதை அறிவிக்கும். சகரியா 8:16. உண்மையாய் இருக்க வேண்டும். அருவருக்கிற தேவன், பொய் பேசுறவர்கள் வேற எங்கும் போக முடியாது, சீதா நரகம் தான். புதியதா? நீ விசுவாசி, நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஊழியம் பண்ணாலும் அதெல்லாம் கணக்கே கிடையாது. விசுவாசி வாயில் பொய் வரவே கூடாது, பொய் வரவே கூடாது. எப்போது என்ன வரணும்? உண்மை தான்
அவன் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நீங்கள் சொல்ல பழகி கொள்ள வேண்டும். ஆண்டர் ஆண்டர் அறிவிருக்கிற ஒரு பெரிய காரியம் அது பொய், பொய் நாவு, பொய் சாட்சி, பொய். அப்போ நீங்கள் வெளியெல்லாம் பொய் பேசிட்டு, கம்பெனிலெல்லாம் ஏமாத்திட்டு, ரைட், வீட்டில் பொய் பேசிட்டு, ரைட், இங்கே வந்து ஆராதிச்சிங்கன்னா அந்த ஆராதனை ஆண்டர் பிரியப்படுவாரா சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னும் இப்போ திடீர் தான் ஆராதனை என்னான்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையே அவருக்கு ஆராதனை தான்யா. ஆமாம், ஒவ்வொரு செய்கையும் செய்கையும் ஆண்டவரை மையப்படுத்தணும், ஆண்டவருக்கு பிரியமாக நம்ம ஜீவிக்கணும், கர்த்தருடைய வசனப்படி நம்ம ஜீவிக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை. சும்மா வீட்டில் கள்ளத்தனம் பண்ணிக்கணும், அவனை ஏமாற்றி இவனை மாற்றி அவன் தலையை தாடி இவ்வளோ தலையடி அவன் மோசடி பண்ணி அவன் அவன் சொத்துலாம் எடுத்துன்னு, அது ஆராதனை இல்லை. ஆண்டவருடைய ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதனால் விசுவாசி நீ எங்கே இருந்தாலும் சரி நல்லா கவனிச்சுங்க, உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் நீங்கள் சொல்ல பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா உண்மை தான் நிற்கும், பொய் நிற்கவே நிற்காது. நல்லா பண்ணுங்க. ஒருவேளை பொய் பேசி நீங்கள் தப்பிச்சுக்கலான்னு பார்ப்பீங்க, ஆனால் மெய் தான் வாய்க்கும், மெய்மையே வாய்க்கும், அதுதான் நிற்கும். பொய் ஒரு காலத்திலும் நிற்காது. நல்லா கவனிங்க, எப்போ நல்லா காட்டுமா அதில் பொய் ஒரு காலத்திலும் நிற்காது, உண்மை தான் மெய் தான் நிற்கும், ரைட். நல்லா கவனிக்குங்க, மெய் 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 பொய், இதை கற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கையில் சின்ன காரியமும் பெரிய காரியமெல்லாம் சரி, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாலும் சரி, ஒரு தப்புலேருந்து தப்பிச்சுக்கொள்ளனாலும் சரி, விசுவாசியே பொய் சொல்லாத, உண்மையார் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், அந்த உண்மை தான் வாய்க்கும். ஒருவேளை பொய் பொய் ஒருவேளை அது செழித்து ஓகிற மாதிரி வரும், ஆனால் அது நிற்கவே நிற்காது, உண்மை மெய்ய தான் வாய்க்கும். ஹல்லேலூயா. சரி, அதனால் உண்மையாக இருப்பது தான் அவருக்கு உகந்த ஆராதனை. ஆ, அடுத்தது ஏழாவது பாயிண்ட்டு, 1 Samuel 22:14. அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதித்திரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாய் இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? உண்மையுள்ளவன் யார்? யார் தாவீது குறித்து அழகா வசனம் அது சொல்லுது. அவர் வீட்டிலே உண்மையுள்ளவனாக அவர் இருந்தார். சங்கீதம் 101:7, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்ளுவேன். ஏழாவது வசனம், காப்பீடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை, நிலைக்க நிற்க மாட்டான். ஹல்லேலூயா. ஏன் நம் வீட்டில் உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. அநேக பேர் அழகாக வந்து ஆராதிக்கிறீங்க, வீட்டில் கணவன் செய்கிறதுக்கு பொண்டாட்டிக்கு தெரியாது, பொண்டாட்டிக்கு செய்கிறது கணவனுக்கு தெரியாது, கணவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான்னு பொண்டாட்டிக்கு தெரியாது, பொண்டாட்டி எங்கெங்கே அப்போ பதிக்க வைக்கிறான்னு ஆம்பளைக்கு தெரியாது, மனைவி எங்கெங்கே சண்டை போட்டு வைக்கிறான்னு ஆம்பளைக்கு தெரியாது, இவர் எங்கெங்கே ஊர் சுற்றிட்டு வர்றாருன்னு பொண்டாட்டிக்கு தெரியாது. இது என்ன ஆராதனை? என்ன விசுவாசியே கர்த்தருக்கு உகந்த ஆராதனை? விசுவாசியே உன் வீட்டில் நீ உண்மையாக இருக்கணும், கணவன் மனைவிக்கு உண்மையாக இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையாக இருக்கணும். கணவன் எங்கே போகிறான் எங்கே வரான் பொண்டாட்டிக்கு தெரியவே தெரியாது, ரைட். மனைவி என்ன செய்கிறான்னு கணவனுக்கு தெரியவே தெரியாது. இதெல்லாம் என்ன ஃபேமிலி? நல்லா கவனிங்க, உண்மையான ஆராதனை குடும்பத்தில் இருக்கணும், உன்னை தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கணும், கர்த்தருக்கு முன்பாக இருக்கணும். குடும்பத்தில் மனைவிக்கு புருஷனுக்கு எந்த ஒளி மறைவும் இருக்கவே கூடாது, எல்லாம் பகல் போல் வெட்ட வெளிச்சமாக இருக்கணும். நீ எந்த கம்பெனி எவ்வளோ வேலை செய்கிற, எவ்வளோ லோன் இருக்கிறது, யாராருக்கு நீ பணம் அனுப்புகிற, நீ எங்கே போகிற எங்கே வர, உன் மனைவி தெரிஞ்சிருக்கணும். மனைவி நீ உன்னுடைய காரியங்கள் எல்லாம் புருஷனுக்கு தெரிஞ்சிருக்கணும், பெற்றோர்கள் காரியங்கள் பிள்ளைக்கு தெரிஞ்சுக்கணும், பிள்ளைகள் இப்படி காரியங்கள் பெற்றோருக்கு தெரிஞ்சுக்கணும். இது தான் ஏன் குடும்பம், இது தான் விசுவாசின் குடும்பம், இது தான் ஆராதனை. வீட்டில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர்
உண்மையிலாக இருந்து ஆராதிங்கள அந்த ஆராதனையிலேருந்து தேவன் பிரியப்படுவார். புரியுதா? புரியுதா? அதுதான் உண்மையான ஆராதனை. வீட்டில் நீங்கள் உண்மையுள்ளதாக நீங்கள் காணப்பட வேண்டும். சரி, தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. நம்ம வேலை சேலத்தில் இடத்துல நம்ம என்ன பண்ணோம்? உண்மையுள்ளவன் காணப்பட வேண்டும். அதனால அவருக்கு என்ன ஆச்சு பாருங்க, 22-ஆம் வசனம். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். அவருக்கு முன்பாக நான் குற்றப்பட்டன, தேவனுக்கு முன்பாக குற்றப்பட்ட காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான் என்றான். அல்லேலூயா. புரியுதா? நம்ம எந்தெந்த எங்கெங்க ஏரியால நம்ம உண்மையா இருக்கணும் பாருங்க. நம்முடைய பேச்சில், நடக்கல, வீட்டில், வேலை சேர்த்துல, கொடுத்த தாளந்துகள், சபைகளில, உலகத்துல, ராஜாவுக்கு முன்பாக, எல்லாருக்கும் முன்பாக நம்ம இப்படி இருக்கணும். நம்ம உண்மையுள்ள காணப்பட வேண்டும். தானியேல் அவர் சொல்றாரு, ராஜாவே உம்முடைய ஊழியத்துல வேலையில நான் உண்மையா இருந்தேன், அதனால உமக்கு முன்பாக உத்தமமா இருந்ததுனால கர்த்தர் என்னை காத்து கொண்டார். அதுதான் உண்மையான அந்த இதுல பாருங்க. அந்த அந்நிய அந்த ராஜா சொல்கிறான், தானியேலின் தேவன் தான் உண்மையான தேவன். அந்த சாட்சி நம்ம வாழ்க்கைக்கு காணப்படணும். விசுவாசிய சும்மா இங்கே வந்துட்டு போகிறதில்ல. துபாய் ஃபுல் காஸ்பிள், தமிழ் ஃபுல் காஸ்பிள் சர்ச்சில் உன்னை ஒவ்வொருவரையும் குறித்து நீ வீட்டில் உன் பொண்டாட்டி சாட்சி சொல்லணும், உன் பிள்ளைகள் சாட்சி சொல்லணும், உன்னுடைய மனைவி சாட்சி சொல்லணும், வேலை சேர்த்தில் உன்னுடைய பாச சாட்சி சொல்லணும். ஆமீன். ஆமாம், இதுதான் ஆராதனை. இதுதான் ஆராதனை. சும்மா வெளியே கள்ளத்தனம் பண்ணிட்டு போய் பேசிக்கின்னு அக்கறம் பண்ணிக்கின்னு அப்புறம் வந்து நான் கத்தனை ஆராதிக்கணும், அல்லேலூயா, ஆண்டவருக்கே மகிமைன்னா அது ஏறவே ஏறாது. இது சும்மா பாட்டு தான். இங்கே வந்து பாடலாம், ஒரு 2 மணி நேரத்தில் ஒரு 6 மணி நேரம் ஒர்ஷிப்புக்கு வந்தோம், அவ்வளோதான். இது உண்மையான ஆராதனை இல்லை. நீ உன் வீட்டில், வேலை செலுத்த இடத்துல, ராஜாவுக்கு முன்பாக, நாட்டில், கத்தருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக நீ உண்மையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் ஆவியாக இருக்கிறார். உன்னை பார்க்குறாரியா? நீ எங்கெங்கே இருக்கிறேன்னு அவர் பார்க்குறார். ஏன் ஆவியாக இருக்கிறார்? அல்லேலூயா. அவர் ஆவியாக இருக்கிற தேவன். நீ எங்கே போனாலும் அவர் உங்களுக்கு பிடிப்பார். நீ பாதாளத்தில் போய் படுக்க போட்டாலும் அங்கே வந்து பிடிப்பார். நீ பறந்து போனாலும் அங்கே வந்து உன்னை பார்ப்பார். அந்த தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த பயம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. என் ஆண்டவர் அதுதான், அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் என் ஆவியோடும் உண்மையோடும் நான் தொழுது கொள்வேன். ஆமே. சரி, அப்புறமா அடுத்தது 9வது பாயிண்ட்டு, 2 கொரிந்தியர் 8:8. இதை நான் கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே சொல்லுகிறேன். உங்கள் அன்பின் உண்மையை, அன்பை குறித்து நான் அதிகமாக பேசியிருக்கிற அன்பை குறித்து அதில் என்ன காணப்பட வேண்டும்? உங்களுடைய அன்பில் உண்மை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. சும்மா ஹாலே லோய்யா பிரைஸ்தல் ஆடுபதார் எப்படி உபதாக்குறீங்க வெளியப்பட்ட அவன் பார்க்குறான்னு என்ன ஆ இது உன்னுடைய வாயின வார்த்தைக்கும் இருதயத்துக்கும் கனெக்ஷன் இருக்கணும், உண்மை இருக்கணும். உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்கணும். உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்கணும். ரைட். ஒய்ஃப்கிட்ட போய் ஐ மை டியர் ஐ லவ் யூன்னா உண்மையான அன்பாக இருக்கணும் அது. ஆமாம், பக்கத்தில் ஒரு சின்ன வீடு வச்சுக்கணு. ஆமாம், இவர்கிட்ட வந்து ஐ லவ் யூன்னா அதுக்கு ஆண்டர் அடிப்பார் உன்னை. ஜாக்கிரதையார். சரியா? மாயமற்ற அன்பு, ஊக்கமான அன்பு, அன்பு அன்பில் உண்மையாக இருக்கணும். ரைட். கணவி மனத்தில், கணவனத்தில் பார்க்குற அன்பில் உண்மையாக இருக்கணும். கணவன் மனைவிடத்தில் காட்டுகிற அன்பு உண்மையாக இருக்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு காட்டுற அன்பு உண்மையாக இருக்கணும். சகோதர சகோதரத்தில் நீங்கள் பாராட்டுக்கிற அன்பு உண்மையாக இருக்கணும். அப்போ கர்த்தர் அதை காணுகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் உண்மையான ஆராதனை. சரி, அடுத்தது 5:9. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள்
கனி எப்படி இருக்கும்? சகலவித நற்குணத்திலும் நற்குணத்திலும் நீதியிலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். ஆவிக்குரிய கனி நம்மளுதில் காணப்படலாம். அந்த அன்பு, தயவு, சாந்தம், இரக்கம், மிச்சையடக்கம், அந்த நற்குணம் எல்லாத்துலேயும் என்ன காணப்பட வேண்டும்? உண்மை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. புரியுதா? அப்போ அதுதான் உண்மையான ஆராதனை. அவர் ஆவியோடும் உண்மையோடும் நான் தொழுது கொள்வேன் சொல்லும் போது இந்த காயத்தில் உண்டாகும். எதில் நம்ம எப்படி எப்படி உண்மையாக இருக்கணும்? கத்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும். ஆண்டவருடைய வீட்டில் உண்மையாக இருக்கணும். ஊழியத்தில் உண்மையாக இருக்கணும். நம்ம சொல்லுகிற சாட்சியில் உண்மை இருக்கணும். ஆண்டு கொடுத்துக்கிற தாளந்துகளில், வேலை சத்தத்தில் கொடுத்துருந்த வரங்களில் உண்மையாக இருக்கணும். நம்முடைய வார்த்தையில் உண்மையாக இருக்கணும். கத்தருடைய நம்முடைய வீட்டில் உண்மையாக இருக்கணும். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் உண்மையாக இருக்கணும். அன்பில் உண்மையாக இருக்கணும். ஆவிக்குரிய கனிகளை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் போது அதில் உண்மை உள்ள நாம் காணப்பட வேண்டும். 9வது பாயிண்ட்டு ரோமர் 12. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள நம்ம செய்கிற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனை இருக்கணும். புத்தியுள்ள ஆராதனை சொல்லும்போது நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் உண்மையோ ஆவியோ உண்மையோ சொல்லுங்கன்னா நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு நம்ம ஜீவ பலியாக படைத்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யும்போது அது அவருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கும். பலிபீடத்தில் என்னை பரணே எல்லாரும் உங்களுடைய கரங்களே உங்களுடைய இருதயத்தில் நேராக வைத்து கொண்டு ஆண்டவரே நீங்கள் ஒரு நல்லவர். இந்த செய்தி கேட்டபடி இந்த ஆராதனை குறித்து ஆண்டவரே இருதயத்தில் நீர் அது இருதயத்தை வைத்து வெய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் இதை என்னை இருதயத்தில் வைத்து என் லைஃப்பில் அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு கருவே தாரும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்ளுங்க. தயவுசெய்து சாத்தான் எந்த விதத்திலும் உங்கள் சோதிக்காபடி எல்லாம் தங்கள் இருதை கைத்து விட்டு ஆண்டவரே கேட்ட வசம் ஆண்டவரே நாங்கள் மூக்கு உகந்த ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை ஆண்டவரே நீர் பிரிப்பு இருக்கிற ஆராதனை
ஆண்டவரே ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஆராதிக்க எனக்கு கிருபை தாரோம். ஆண்டவரே என்னுடைய வீட்டில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, அந்த வேலை ஸ்தலத்தில், ஆண்டவரே சபையில், என்னுடைய குடும்பத்தார் மத்தியில், ஆண்டவரே நான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை, ஒரு எல்லாரும் நீர் விரும்பத்தக்கிற ஆராதனை நான் உண்மையோடு ஆண்டவரே பரிசுத்தத்தோடு என்னை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று தயவுசெய்து ஆண்டவரே ஒப்புக் கொடுங்க.